Hi friends, welcome back to our channel. படித்ததில் பிடித்தது நான் உங்க மைத்திலி. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற முக்கியமான வீடியோ எதை பத்தி அப்படினு பாத்தீங்க அப்படினா ஒரே மாதத்துல கருத்தரிக்கிறதுக்கு நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஒருத்தவங்க வந்து சில டிப்ஸ் ஃபாலோ பண்ணதா நம்ம கூட ஷேர் பண்ணிருந்தாங்க. சோ அத நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அண்ட் நீங்களும் பிரெக்னன்சி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன ஃபாலோ பண்றதுன்னு தெரியல, உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக நம்ம சிஸ்டர் ஃபாலோ பண்ணதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம சிஸ்டர் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. அப்போ தான் நான் என்னமே என்ன வீடியோஸ் அப்லோட் பண்ணாலுமே உங்களுக்கு அது நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம சிஸ்டர் என்ன சொன்னாங்க அப்படின்றத பார்க்கலாம். நம்ம சிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனக்கு பிஃபோர் மேரேஜ் எப்போவாச்சும் இர்ரெகுலர் பீரியட் ஆகும், அதே மாதிரி மேரேஜ் ஆனோடனே ஃபஸ்ட்டு மந்த் அப்படி ஆச்சு. அதுக்கு நாங்கள் முள் முருங்க பவுடர் டெய்லி போமக்ரானட் ஜூஸில் போட்டு எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிட்டு வந்தேன். நெக்ஸ்ட் மந்த் கரெக்டாக டைமுக்கு பீரியட் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் உங்கள் வீடியோஸ் பார்த்து 1 மந்த்து தான் க்ளோ வாட்டர் சீட் சைக்கிளிங் ஃபாலோ பண்ணோம். அந்த மந்த்தே எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ நான் 7 வீக்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர், பேபிக்காக ட்ரை பண்ணுற எல்லாருக்குமே சீக்கிரமாக நல்லது நடக்கும், ஹோப்போடு இருங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சிஸ்டர் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து இதை நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதில் சொல்லியிருக்காங்க பாருங்கள். இந்த டிப்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா 1 மந்த்து தான் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1 மந்த் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அதை சரியாக ஃபாலோ பண்ணும்போது நமக்கு பிரச்சனைகளும் கம்மியாக இருக்குது. கம்மி மீன்ஸ் ஓகே, ஒரு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, ஜஸ்ட் ஒரு நீர் கட்டி இருக்குது அப்படின்னா ஈஸியாக வந்து சரியாகி சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம சிஸ்டர் சொன்ன மாதிரி முள் முருங்கை இதை பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதாவது நம்ம கல்யாண முருங்கை இல்லைன்னா முள் முருங்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டோம். அந்த வீடியோ வந்து நல்லா ரீச் ஆச்சு. இந்த முள் முருங்கை வந்து பார்த்திங்கன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸை சரியாக்கும், அதே மாதிரி உங்களுக்கு டியூப்பில் பிளாக் இருந்தாலுமே அதை வந்து 100% சரியாக்கும். இது வந்து நம்ம சிஸ்டர்ஸ் நிறைய பேர் சொன்ன ஒரு அனுபவ உண்மை அப்படின்னே நம்ம சொல்லலாம். அந்தளவுக்கு இந்த கல்யாண முருங்கை வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டியூப் பிளாக்கை சரி பண்ணும், உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தால் அதை சரி பண்ணும். இது வந்து பெண்களுக்கே உரிய ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இதை பற்றின ஒரு டீட்டெயில் வீடியோ, இதை எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத பற்றியும் எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் ஒரு டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் எண்ட் ஸ்கிரீனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை நம்ம சிஸ்டர் சொன்ன மாதிரி அவங்க வந்து இந்த முள் முருங்கை பவுடரை ஜூஸில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் அவங்க சொன்னது வந்து பார்த்திங்கன்னா க்ளோ வாட்டர். ஸ்டார்டிங்லேருந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு நிச்சயமாக வந்து இந்த க்ளோ வாட்டர் பற்றி தெரிஞ்சிருக்கும், அதாவது கிராம்பு தண்ணி. இந்த கிராம்பு தண்ணி வந்து நிச்சயமாக ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டிப்ஸ். ஏன்னா அந்த கருமுட்டையை நல்லா கரெக்டான நேரத்தில் வளர விட்டு வெடித்து வெளியில் வர வைக்கிறதுக்கு இந்த க்ளோ வாட்டர் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். உங்களோட ஓவலேஷனை நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஈவன் இந்த க்ளோ வாட்டர் நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுக்கு ட்வின்ஸ் உண்டாகிறதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம சேனலில் எப்போவுமே சொல்லிகிட்ருக்கிற ஒரு விஷயம் சீட் சைக்கிளிங். இந்த சீட் சைக்கிளிங் வந்து நிச்சயமாக இவங்க தான் எடுக்கணும், இவங்க தான் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது. எல்லாத்துக்குமே ஒரு மருந்தாக, ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸை சரி பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் ரெமடியாக இந்த சீட் சைக்கிளிங் இருக்குது. ஸோ இந்த சீட் சைக்கிளிங்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்க எடுத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அது நல்லா சரியாகி உங்களோட ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து நல்ல சீக்கிரமே சரியாகும், எக் க்ரோத் ஆகும், உங்களுக்கு நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட் கிடைக்கும், சீக்கிரமே கருத்தரிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சிஸ்டருக்கும் எல்லோரும் கமெண்ட்டில் வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க. ஏன்னா வந்து நான் ஃபஸ்ட்டே சொல்லணும்னு நினச்சேன், சாரி மறந்துட்டேன். ஸோ எல்லாருமே நம்ம சிஸ்டருக்கு வாழ்த்து சொல்லுங்கள், அவங்களுக்கு நல்லபடியாக பேபி பிறக்கிறதுக்கு ப்ரே பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.